இப்போ Red Hat Enterprise like 6 5 அதெல்லாம் எப்படி ரூட் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ எதுக்காக நம்ம ரூட் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணோம்னா, இப்போ நம்ம ரியல் டைம்ல வந்து ஏடி அக்கௌண்ட் எல்டாப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம் லாகின் பர்பஸ்க்கு. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து சூட ப்ரிவிலேஜ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸாக நம்ம சூட ப்ரிவிலேஜ் மூலமாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைல் சிஸ்டம் வந்து கரெக்டட் ஆகிட்டு மெயின்டெனன்ஸ் மோடு போயிட்டு இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து ரூட் பாஸ்வேர்ட் தேவைப்படும். அப்போது அந்த சிச்சுவேஷனுக்காண்டி நம்ம ரூட் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இப்போ ரீசெட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் லாகின் பண்ணுறேன். ஓகே, இப்போ சிஸ்டத்துக்கு வந்து ரீபூட் கொடுக்குறேன். இப்போ பூட் மெனு வந்து நம்ம டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த கெர்னலை. இப்போ அப்பன் ஆரோ, இப்போ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அந்த கெர்னல் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரே ஒரு கெர்னல் இருக்கிறனால இப்போ Red Hat Enterprise 6 மட்டும் காட்டுது. இப்போது இயை ப்ரெஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதில் ரூட் கெர்னல் இனிட் ஆர்டி இருக்குது. இதில் கெர்னலை செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்பி எடிட் அமுங்க. இப்போ லாஸ்ட்டில் போயிட்டு கேபிட்டல் எஸ் கொடுத்தாலும் போய்க்கலாம், இல்லை சிங்கிள் யூசர் மோடுக்கு வந்து ஸ்மால் எஸ் கொடுத்தாலும் பூட் ஆகும். இப்போ நான் எஸ் கொடுத்துக்கலாம், ஸ்மால் எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ திரும்பி என்டர் அடிக்கிறேன். இப்போ இதில் பிஏ அமுக்கினீங்கன்னா பூட்டு, இஏ அமுக்கினீங்கன்னா எடிட்டு. இப்போ நான் பிஏ அமுக்கினீங்கன்னா பூட் ஆகும். இப்போ பிஏ அமுக்கிக்கிட்டேன். இப்போ சிங்கிள் யூசர் மோடுக்கு வந்து பூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதில் டேரெக்டாக பாஸ்வேர்டு அடிச்சிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே ரூட் உள்ள பாஸ்வேர்டு தான் ரீசெட் ஆகும். இப்போ பாஸ்வேர்டு என்டர் அடிச்சிட்டேன். இப்போது நியூ பாஸ்வேர்டு கேக்கு, நியூ பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். திரும்பி நியூ பாஸ்வேர்டு ரீடைப் பண்ண சொல்லுது, ரீடைப் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டு. இப்போ நம்ம சர்வரில் வந்து எஸ்இ லினக்ஸ் எனேபிள் இருந்துச்சுன்னா /.auto-relabel இந்த கமாண்டை நம்ம ரன் பண்ணணும். எதுக்குன்னா இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணுன்னா பாஸ்வேர்டு அண்ட் ஷேடோ ஃபைல் ரெண்டு ஃபைலும் வந்து இப்போ மாடிஃபை ஆகிருக்குது பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணனால. ஆனால் அந்த இந்த டைமில் வந்து கெட் என்ஃபோர்ஸ் கொடுத்து பாருங்கள், எஸ்இலெக்ஸ் டிசப் என்ஃபோர்ஸிங்கில் இருக்குது. இப்போ நம்ம ரீபூட் பண்ணும்போது இந்த ஃபைலை வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்இல் நெக்ஸ்ட் பாலிசி வந்து செட் ஆயிரும். இப்போ ரீபூட் கொடுக்குறேன். இப்போ எஸ்கேப் பண்ணுறேன். இப்போ எஸ்இல் நெக்ஸ் வந்து ரீலேபிளிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி ரீபூட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளோட புதுசாக என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோமோ அது மூலமாக நம்ம தேவையானதை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரீசெட் அது ரீலேபிளிங் முடிஞ்சிட்டு இப்போ பூட் ஆகுது. இந்த டைமில் எஸ்கேப் அமைக்கணும்னா நம்ம இன்ட்ராக்ட் செக்ஷனில் மூவ் ஆகும். இதில் நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் ரன் ஆகுதுங்கிற பார்க்கலாம். சப்போஸ் ஏதாவது சர்வீஸ் ஃபெயில்டாக இருந்தாலும் இதில் காட்டும் இந்த சர்வீஸ் வந்து ஃபெயில்டாக இருக்கு. ஓகே, லாகின் ஸ்கிரீன் வந்துட்டு லாகின் பண்ணுறோம்.
ஓப்பன் டெர்மினல் இப்போ சுவிட்ச் யூசர் கொடுக்குறோம் நம்ம ரீசெட் பண்ண பாஸ்வேர்டு கொடுக்குறோம் இப்போ நம்ம ரீசெட் பண்ண பாஸ்வேர்டு ஒர்க் ஆகுது நமக்கு இப்போ என்ன ஃபைல் சிஸ்டம் என்ன ப்ராப்ளமோ நம்ம அதை ஒர்க் பண்ணிக்கலாம்